الحمد لله الحمد لله رب العالمين، الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. குர்ஆன் உடைய எல்லா பகுதியும் எல்லா சூராக்களும் உம்மத்துக்கு தேவையானது, உம்மத்துக்கு வழிகாட்டுதல். குர்ஆன் எங்களோட அல்லாஹ் பேசுறதான் குர்ஆன். தொழுகையில் நாங்கள் அல்லாஹோட பேசுகிறோம், குர்ஆன் எங்களோட அல்லாஹ் பேசுகிறான். குர்ஆன் விளங்கினாத்தான் அல்லாஹ் என்ன பேசுகிறான்ட்டு அதுக்கு வழிபட முடியும். அல்லாஹ் என்ன பேசுகிறேன்னு தெரியாதுண்டா வழிபட முடியாது. அதனால தான் நாங்கள் தஃப்சீர் படிக்கணும். முழு குர்ஆனையும் படித்து முடிக்கணும், நீண்ட காலம் எடுக்கும். அது சரி, முடியுமான மட்டும் எங்களுக்கு தேவையான சப்ஜெக்டுகள் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே படிச்சுட்டு போகணுன்னு சொன்னால் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை உண்டாக்க முடியும். இந்த குர்ஆனில் சொல்லக்கூடிய விஷயங்கள் நாங்கள் தெரிஞ்சால் தான் அது செயலில் கொண்டு வருவோம். அந்த அடிப்படையில் சூரா யூசுஃப்லேருந்து செய்வோம். ஏன்னா நாங்கள் அதிகமானவங்க ஒன்று பேரண்ட்ஸாக இருக்கிறோம், அல்லது பிள்ளைகளாக இருக்கிறோம். ரெண்டு பேரண்ட் அல்லது பிள்ளை ரெண்டு ஒன்று தான். சூரா யூசுஃபில் அல்லாஹு தஆலா சகோதரர்களோடு எப்படி நடந்து கொள்ளணும், தந்தை பிள்ளைகளோடு எப்படி நடந்து கொள்ளணும், குடும்ப வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளை அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் என்ன செய்யணும்னு பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குது. யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் இந்த சூரா யூசுஃப் குர்ஆனுடைய 12வது சூரா, 111 ஆயத்துக்கள் இருக்குது. இந்த 111 ஆயத்தில் 98 ஆயத்துக்கள், 90 வீதம் ஆயத்துக்கள் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சரித்திரம் பேசப்பட்டிருக்குது. குர்ஆனில் வேற எந்த ஒரு சூராவும் ஒரு நபியை பற்றி முழுமையாக பேசினது கிடையாது. இதில் பேசின மாதிரி யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க யூசுஃப் என்று சொன்னால் ஹிப்ரானி பாஷையில் உள்ள பேர் அது. சில முஃபஸ்ஸிரீன்கள் யூசுஃப் என்றா அரபியில் அசஃப் என்ற வார்த்தையிலிருந்து வந்த சொல்லாக சொல்கிறாங்க. அசஃப் என்று சொன்னால் கவலை, சஞ்சலம், அதிலிருந்து வந்து யூசுஃப். பல அர்த்தங்கள் அது உண்டாக இருக்கலாம், இதுதான் அர்த்தம் இல்லை. ஆனால் உண்மையில் அது ஹிப்ரானி பாஷையில் உள்ள ஒரு வார்த்தை தான் யூசுஃப். யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அவங்கள பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட பொதுவாக கேட்கப்பட்டது மக்களில் சிறந்தவங்க யார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூசுஃப் இப்னு யாக்கூப் இப்னு இஸ்ஹாக் இப்னு இப்ராஹிம். மனிதர்கள் ஆக உயர்ந்தவங்க யூசுஃப்னு சொன்னாங்க. ஏன், அவர் நபி, அவங்களோட வாப்பா நபி, அவங்களோட வாப்பா நபி, அவங்களோட வாப்பா, அவங்க வாப்பா அப்பா, அப்பட வாப்பா, நாலு பேர், நாலு சந்ததி தொடராக நபியாக வந்தவங்க யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்துவர் யாருமே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு சங்கியான நபி, அவங்களோட வாழ்க்கையில் நிறைய படிப்பினர் இருக்குது. சூரா யூசுஃப் மக்கால் வச்சு இறங்கின சூரா, ஆமுல் ஹுசுன், கவலையான வருடம் என்று சொல்லப்பட்ட அபு தாலிப் ஹதரத் ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவங்க வஃபாத்தான வருஷம் தான் இறங்கிச்சுது. அபு தாலிப் அவங்களும் ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா உயிரோடு இருக்கும் வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யாருமே எந்த ஒரு சிரமமும் கொடுக்க முடியாத அளவுக்கு அவங்க ரெண்டு பேரும் பாதுகாப்பாக இருந்தாங்க. அல்லாஹ் தஆலா சபபாக அவங்களை வைத்திருந்தார். எப்போ இவங்க ரெண்டு பேரும் வஃபாத்தானாங்களோ அந்த வருஷத்தையே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமல் ஹுசுன், சஞ்சலம், கவலையுடைய வருஷம் என்று பேர் வச்சாங்க. அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் தாயிஃபுக்கு போனாங்க, அங்கே கல்லால் அடிபட்டாங்க, பல சிரமங்கள் அடைந்துட்டு வந்த வருஷம்தான் அந்த வருஷம். அந்த வருஷம் அல்லாஹ் சூரா யூசுஃப் இறக்கினான். இதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு ஆறுதல் சொல்லப்பட்டிருக்கு. யூசுஃப்க்கு ஏற்பட்ட கஷ்டங்கள், சிரமங்கள், எவ்வளோ சிரமங்களை பட்டாங்க, ஆனால் அல்லாஹ் அவங்கள கைவிடலை. நல்ல ஒரு அந்தஸ்தரெல்லாம் அவங்கள கொண்டு போய் சேர்த்துட்டான். அதனால் நபியே நீங்களும் கவலைப்படுவானோ, உங்களுக்கு இதை மாதிரி கஷ்டங்கள் வருது, உங்களுக்கு கல்லால் அடித்தாங்க, அவங்க நெருங்கின ரெண்டு பாதுகாவலர்களாக இருந்தவங்க, மனைவி அன்புக்குரியவங்க, நேசத்துக்குரியவங்க, பொருளாளர் முழு சப்போர்ட்டும் கொடுத்தவங்க. அபு தாலிப் இஸ்லாத்தை ஏற்று கொள்ளாட்டியும் முழு பாதுகாப்பையும் கொடுத்தார். அப்படியான ரெண்டு பேரும் ஒரேடியாக இருந்தீங்க பக்கத்து கிட்ட கிட்ட, சரியான கவலை தான். ஆனால் பொறுமையாக இருங்க. யூசுஃப் எத்தனை வருடங்கள் தன்னுடைய தந்தையை விட்டு பிரிந்தார். அவனோட வாப்பா யாக்கோப் தன் அன்பு மகனை விட்டு பிரிந்து எவ்வளோ அழுதழுது வாழ்க்கையை கழித்தாங்க. ஆனால் எல்லாம் அந்த கஷ்டத்துக்கு பிறகு இன்னமால் ஒஸ்ரி யுஸ்ரா, இன்னமால் ஒஸ்ரி யுஸ்ரா, ஒரு கஷ்டத்தை பிறகு ரெண்டு லேசிக்குது. ஒரு சிரமம் கஷ்டங்கள், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் அவங்க வாழ்ந்த இடம் கனானில்,
வறுமை